ஆஸ்திரேலியாவில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா காடுகளிலிருந்து தேரைகளும் வண்டுகளும் நகர்ப்புறங்களுக்கு வந்துருச்சு. இது கத்தும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வகையான பறவைகள் அங்கே இருக்குன்னு நமக்கு தோணும். நாகனவாய் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்கன்னு கேட்டால், ஏன்னா நம்ம முன்னோர்கள் பறவையை ரொம்பவும் நுட்பமாக பார்த்துருக்குறாங்க. பாலைவன வெட்டுக்கிளிகளுடைய படையெடுப்பு பற்றி பத்திரிகைட்டும் சரி காட்சி ஊடகங்கள்லேயும் செய்திகள் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம கேட்க தொடங்கியிருக்கிறோம். இந்த வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துகிற பறவை எதுன்னு கேட்குறோம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே பேசி முடித்த கரிச்சான் குருவி ஒரு பக்கம் இருந்தால் கூட மைனான்னு நம்ம கூப்பிடுவோம். ஆனால் அதுக்கு பேர் மைனானா வந்து வடமொழி சொல். மைனாவுக்கு தமிழில் என்ன பேர்னு கேட்டால் நாகனவாயின்னு அதுக்கு பேர். வேறு அப்படி ஒரு அவ்வளவு பொருத்தமான பேர் தமிழில் வேறு பறவைக்கு இல்லை. அது என்ன காரணம், ஏன் நாகனவாய் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்கன்னு கேட்டால், ஏன்னா நம்ம முன்னோர்கள் பறவையை ரொம்பவும் நுட்பமாக பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு பறவையும் என்ன செய்யும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் பறவைக்கு அருகாமையிலிருந்து வாழ்ந்தவர்கள். அதனால தான் பறவைகள் இன்னும் நமக்கு பக்கமாகவே இருக்குது. அது மெயினாக இந்த வீட்டுக்கு பக்கமாக எப்போவும் பார்க்குற பறவை. சாதாரணமாக வீட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் அந்த மைனாவை பார்த்துடலாம். இந்த நாகனவாயின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, எங்காவது தோப்புகளில் இந்த காடுகளில் கூட்டமாக இது உட்கார்ந்துட்டு இருக்கும். எப்போவுமே ஒரு சமூகமாக கூட்டமாக வாழ்கிற பறவை தான் இந்த நாகனவாய். இது கத்தும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வகையான பறவைகள் அங்கே இருக்குன்னு நமக்கு தோணும். ஏன்னா அந்த குரல் அவ்வளவு வேறுபாடாக கேட்கும். அதுக்கு பேர் தமிழில் ஒப்பொழின்னு அர்த்தம். உப்பொழி இன்னொரு பறவையை போல கத்துவது. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவான், நான் மிமிக்ரின்னு சொல்லுவான். தமிழ் அதுக்கு ஒப்பொழி. இது மாதிரி இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஒரே நாகனவாய் தான் இருக்குது. நாகனவாய் பறவை என்ன வேலை செய்யும்னா, வயல்வெளிகளிலும் சரி மேய்ச்சல் நிலங்களிலும் சரி தொடர்ந்து பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற ஒரு பெரிய சக்தி அதுதான். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற ஆதார சக்தியான ஒரு கண்ணின்னு ஒன்று போட்டிங்கன்னா அதில் நாகனவாய் முன்னாள் இடத்துக்கும் வந்துடும். நாகனவாயின் வேலை பூச்சிகளை கட்டுப்படுத்துவது, வெட்டுக்கிளிகளை முதலில் கட்டுப்படுத்துவது. இப்போ நமக்கு வெட்டுக்கிளியினுடைய தொந்தரவே நம்மளது இல்லை. இப்போ நம்ம வந்ததெல்லாம் பாலைவன வெட்டுக்கிளிகள் என்று அவையெல்லாம் வெகு தூரத்திலிருந்து வந்தவை. வெகு தூரம் என்றால் எங்கு, ஆப்பிரிக்கா நாடுகளான சூடானிலிருந்து வந்த பாலைவன வெட்டுக்கிளிகள். தமிழ்நாட்டில் 15 வகையான வெட்டுக்கிளிகள் இருக்கிறது. அந்த வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்துகிற பெரிய வேலையை கரிச்சான் குருவியும் இந்த நாகனவாய் என சொல்லுகிற மைனாவும் பார்த்துக்கொள்கிறது. மைனா இருந்தால் வெட்டுக்கிளிகள் இருக்காது. ஏன்னா மைனாவினுடைய சாப்பாட்டில் உணவில் முதல் பட்டியலில் இருப்பது வெட்டுக்கிளிகள். ஆக வெட்டுக்கிளிகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. வெட்டுக்கிளிகள் குறித்து நமக்கு எந்த கவலையும் வேண்டியதில்லை. வெட்டுக்கிளிகள் எப்போ இருக்கணும் எப்போ இல்லாமல் போகணும் அப்படின்னு இயற்கைக்கு தெரியும். இயற்கையினுக்கு தெரிஞ்சதுனால தான் இயற்கை வெட்டுக்கிளியும் வைத்திருக்கிறது, வெட்டுக்கிளியை கட்டுப்படுத்துகிற பறவைகளையும் வைத்திருக்கிறோம். நீங்கள் இது இல்லாமல் போனால் என்ன ஆகும்னு ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன் நான். ஆஸ்திரேலியாவில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியா காடுகளிலிருந்து தேரைகளும் வண்டுகளும் நகர்ப்புறங்களுக்கு வந்துருச்சு. ஆஸ்திரேலியாவின் புறநகர பகுதியில் ஒரு நகரம், ஏராளமான தேரைகள் வீட்டுக்குள்ளே வருது, வண்டுகள் வீட்டுக்குள்ளே வருது. மக்களுக்கு ஒரே பீதி, ஒரே பயம். ஐயோ, இத்தனை தேரைகளும் வந்து உடனே பூச்சி மருந்து அடிக்க வேண்டும் என்று நேரடியாக இது பண்ணுறாங்க, மாநகராட்சிக்கு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மருந்து அடிச்சிடலாம், ஒரு பெரிய விஷயம் அல்ல. இப்போ தேவையில்லாமல் வண்டுகளும் தேரைகளும் ஊருக்குள்ளே வந்துருச்சு, நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, மருந்து அடித்து இது இல்லாமல் பண்ணிடலாம், நமக்கு ஒரு பெரிய வேலை அல்ல அது. ஆனால் நாம் மருந்தடிக்க தொடங்கிய பிறகு நன்மை செய்யும் பூச்சிகளும் அதோடு சேர்ந்து அழிந்து விடும் என பார்த்தான் ஆஸ்திரேலியாவில். இதுக்கு இன்னும் மருந்து தேரைகளையும் வண்டுகளையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த உயிர்கொல்லி மருந்தை தெளிக்கலாம் தெரிஞ்சிருச்சு. அது தெளித்தால் நன்மை செய்கிற பல இனங்கள், நுண்ணுயிர்கள், பூச்சிகளும் அழிந்து போகுமே என்று கவலைப்பட்டவர்கள் யோசிக்கிறார்கள். ஒருவர் ஆலோசனை சொல்கிறார், இந்தியாவிலிருந்து மைனாக்களை கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே விட்டால்,
இந்த தேரைகளை இந்த வண்டுகளை அவை கட்டுப்படுத்தும்னு சொல்றாங்க. இது ஒரு இயற்கையான கட்டுப்படுத்தல் முறைன்னு சொன்னாங்க. நீங்க அது சரியா இருக்கும். இந்த வேலைக்கு பதிலா அங்க இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான மைனாக்களை இந்தியாவில இருந்து கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த அருகாமையில் விட்டு விட்டால் அவை ஒரு ரெண்டு இதுகள இல்லாம பண்ணிரோன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஒரு ஆயிரக்கணக்கான மைனாக்கள் அனுப்புகிறோம், ஏற்றுமதி ஆகுது. மைனாக்கள்லாம் அங்கே போயாச்சு. அந்த ஆஸ்திரேலியா சிட்னி நகர பக்கம் இருக்கிற ஊர் அது. ரெண்டே மாதம்தான் இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மைனாக்கள் போய் அங்கே இறக்கி விடுறான். இந்த மைனாக்கள் அங்கிருந்து என்ன பண்ணுது? வண்டுகளையும் தேரைகளையும் இல்லாமல் பண்ணு. ரெண்டே மாதம்தான் ரெண்டு மாதத்தில் அங்கு வண்டுகளும் இல்லை தேரைகளும் இல்லை. அவங்க நிம்மதி ஆயிடுச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கல. ஆனால் இன்னொரு அபாயம் அங்கே இருக்குது, இன்னொரு எச்சரிக்கை இருக்கு. இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு, விட்டுட்டாங்க, அவங்க வேலை முடிஞ்சு விட்டுட்டாங்க. ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து மைனாக்களின் பெருக்கம் அதிகமாயிருச்சு. ஏன்னா அதையே கட்டுப்படுத்துகிறேன், குறிப்பாக மைனாக்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிற ஆதார சக்தி தமிழ்நாட்டில் இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிறது. அதுதான் வேட்டையாடி பறவைகள்னு நம்மகிட்ட இருக்குது. அதை பற்றியில் நம்ம பேசுவோம். வேட்டையாடி பறவைகள் அதனுடைய குஞ்சுகளை மைனாக்களையே அடித்து சாப்பிட்டு அதன் எண்ணிக்கையே ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஆஸ்திரேலியாவில் மைனாக்களை கட்டுப்படுத்துகிற ஆதார சக்தியை நம்ம கொண்டு போகலை. இப்போ என்னாச்சுன்னா, மைனாக்கள் பெருக பிறகு அவங்களுக்கு அது தொந்தரவாக தெரியுது. பூங்காக்களின் மீது, பூக்களின் மீது அவை எச்சம் கழிக்கிறது. எங்கள் கார்களின் மீது அவை எச்சம் கழிக்கிறது. எங்கள் வீடுகளின் மீது அவை எச்சம் கழிக்கிறது. எங்கு பார்த்தாலும் காலையிலிருந்து பொழுது வரைக்கும் மைனாக்களின் கூக்குரல் எங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. ஆக மைனாக்களை அழிக்க வேண்டும்னு முடிவு பண்ணோம். யார் கேட்குறது, ஏன் அழிச்சின்னு கேட்க முடியுமா, ஏன் வச்சேன்னு கேட்க முடியல. மைனாக்களை கொத்து கொத்தாக அழித்தார்கள். இப்போ மைனாக்கள் அங்கு இல்லை, தேரைகளும் வண்டுகளும் இல்லை. என்றாலும் கூட மனிதர்கள் ஒன்று பெருகிவிட்டது என்று நினைத்து இன்னொன்று அவர்கள் உயிரித்துறையை கையாளுவதை செய்தி பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டுகளும் தேரைகளும் ஏன் வந்துச்சு, அதை கட்டுப்படுத்துகிற அந்த ஊரின் ஆதார சக்தி என்னாச்சுன்னு பார்க்க தவறியதன் விளைவு, இந்தியாவிலிருந்து மைனாக்களை ஏற்றுமதி செய்து மைனாக்களை வைத்துக்கொண்டு தேரைகளையும் வண்டுகளையும் கட்டுப்படுத்தியவர்கள் மைனாக்களையும் சேர்ந்து அழித்தார்கள் என்பது இயற்கைக்கு அவர்கள் செய்திருக்கிற வன்மமே தவிர அது எந்த வகையிலும் நியாயமாகாது, அறிவியலாகாது. ஆக ஒவ்வொரு ஊரிலும் அவரவர்கள் ஊரில் இருக்கிற அது அவர்கள் ஊரில் இருக்கிற பூக்களை, அவர்கள் ஊரில் இருக்கிற பறவைகளை, அவர்கள் ஊரில் இருக்கிற தாவரங்களை பாதுகாக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்துகிற ஆதார சக்தியை பாதுகாக்க வேண்டுமே தவிர மனிதனுடைய தன் வளர்ச்சிக்காக தன் போக்கில் எதையும் வளைத்து விடக்கூடாது என்பதற்கு அந்த மைனாவின் செய்தி, ஆஸ்திரேலியா மைனாவின் செய்தி எப்போதும் என்னுடைய நெஞ்சில் இருக்கும். மைனாக்களை நீங்கள் எளிமையாக பார்க்கலாம். மைனாக்கள் ஒரு பூச்சி உண்ணும் பறவை. பூச்சி மட்டுமல்ல, நம்ம வீட்டினுடைய ஏதாவது களிர், அதுவும் ஆடி மாதத்தில் காக்கைக்கு வைக்கிற அந்த சோற்றில், அது சில பருக்கையில் காக்கையோடு சேர்ந்து வந்து சாப்பிடுகிற பறவையாக கூட மைனா நம் வீட்டுக்கு பக்கமாக இருக்கிற பறவை. மைனாக்கள் எப்போதும் நம் வீட்டருகில் இருக்கட்டும். மைனாக்கள் நம் வீடுகளின் தேரைகளும் வண்டுகளும் வராமல் தொடர்ந்து பாதுகாக்கிற, நம் வீடுகளுக்குள் பூச்சிகள் வராமல் பாதுகாக்கிற ஒரு ஆதார சக்தியாக இருக்கிற மைனாக்களை, அதுவும் தமிழ்நாட்டு மைனாக்களை, நாகனவாயை நாம் தொடர்ந்து காப்பாற்றுவோம் நண்பர்களே.